உலகம் யாவையும் தமிழவாக்கலம் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசுரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை என்ற உடனேயே உடனடியாக அனைவருக்கும் நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் ஐயப்பனுடைய விசேஷமான சிறப்பான அம்சங்கள் தான். இந்த கார்த்திகை மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. சிவனடியார்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் சிவனை வழிபட செய்யக்கூடியவர்களுக்கு சோமவார விரதம், அதாவது கார்த்திகை சோமவார விரதம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்ததாக இந்த கார்த்திகை மாதத்தில்தான் மெய்ப்பொருள் நாயனார், மூர்க்க நாயனார் என்று இந்த நாயன்மார்களுடைய அவதார தினங்கள் வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அன்னை பராசக்தியானவள் கடுமையாக தவம் இருந்து சிவபெருமானுடைய வாம பாகத்தை, அதாவது இடது பாகத்தை பெற்று சிவபெருமான் வாமன் என்ற பெயரை பெற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்த நாள் எது என்று சொன்னால் கார்த்திகை பௌர்ணமி. அன்றைக்குத்தான் திருவண்ணாமலை தீபம் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில்தான் அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் காட்சி கொடுத்தார் உலகத்திற்கு. அதோடு மட்டுமல்லாமல் திருமாலடியார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருமாலடியார்களுக்கு, அதாவது ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வாராக, அதாவது கவி நயம் தோன்ற அப்படி பாசுரங்களை பாடி அருளி இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய அவதார நாள் கார்த்திகை. கார்த்திகை நாளில் வருகின்றது, அதாவது திரு கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதத்தில் அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் துளசிக்கும், அதாவது பெருமாளுக்கும், அதாவது துளசிக்கு பிருந்தா என்ற ஒரு பெயரானது உண்டு. அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் அப்படி நெல்லியாக இருந்தார், நெல்லி மரமாக. அதாவது நெல்லி மரத்திற்கும் துளசிக்கும் திருமணம், இது வட இந்தியாவில் மிக பிரபல்யம். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க வேம்பு மரத்திற்கும், அதாவது வேப்ப மரத்திற்கும், அரச மரத்திற்கும், வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்வதைப் போல நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு நெல்லி மரத்திற்கும் துளசிக்கும் அப்படி திருமணமானது செய்து வைப்பார்கள். துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்தால் அதற்கு ஏராளமான பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னும் என்ன சிறப்புகள் ஆகியவற்றை பார்ப்போம். இப்பொழுது கார்த்திகை நாயகனாக இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிப்போம் வாருங்கள். கார்த்திகை மாத பிறப்பு, இந்த கார்த்திகையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்று மிக எளியமையாக நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு நம்முடைய இல்லத்தில் காலை மாலை இரண்டு வேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த தீப மகோத்சவம், அதாவது தீப திருநாள் என்பது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நாம் சிவனடியார்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது என்று சென்ற பகுதியில் சிந்தித்தோம். அதற்கடுத்ததாக திருமாலடியார்களுக்கு என்று அப்படி சிந்திக்க தொடங்கிய நேரத்தில் திருமாலடியார்களுக்கு, அதிலும் குறிப்பாக நரசிம்ம உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில்தான் அப்படி சோளிங்கர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய யோக நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கண் விழித்து மக்களை பார்த்து அருள் செய்வதாக ஒரு ஐதீகம். ஆகையினால் இந்த கார்த்திகை மாதத்தில், அதிலும் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மருடைய வழிபாடு என்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்ததாக இந்த கார்த்திகை மாதத்தில் கைசிகை ஏகாதசி என்று ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வளர்பிறை ஏகாதசியானது வருகின்றது, அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏகாதசி. அந்த கைசிகை ஏகாதசியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் தனக்கு எந்த விதமான சாதி வேறுபாடும் கிடையாது என்பதை காண்பித்த நாள். அதாவது தெய்வம் அப்படி விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை தனக்கு சாதி வேறுபாடு இல்லை என்பதை, ஆனால் அது சாதி வேறுபாடு பார்ப்பது இல்லை என்பதை அந்த இறைவன் அருள் செய்யக்கூடிய வகையிலேயே உணர்த்துகின்றான். அதாவது கைசிகை ஏகாதசி என்பது திருக்குறுங்குடி திருத்தலத்தோடு தொடர்பு உடையதாக இருக்கக்கூடியது. அங்கு இறைவன் மீது சதா சர்வகாலம் ஒரு யாழ் ஒன்றை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவன் எப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில்
பட்டியல் இனத்தை சார்ந்தவன் என்று குறிப்பிடப்பட்ட நம்பாடுவான் என்று. அதாவது அந்த இறைவன் மீது அவன் பாடிக்கொண்டிருந்த காரணத்தால் இறைவன் அவனை வாஞ்சையோடு நம் பாடுவான், என்னை அவன் பாடக்கூடியவன் என்று அவனை தன்னோடு சேர்த்து நம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அப்படி அவனை அரவணைத்து கொண்டார் இறைவன். அவனுக்கு அருள் செய்தார். நம்பாடுவான் என்று அழைக்கக்கூடிய அந்த பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த பக்தனுக்கு இறைவன் அருள் செய்த நாள் எது என்று சொன்னால் கைசிகை ஏகாதசி. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கைசிகை ஏகாதசியும் வரக்கூடியது எந்த மாதத்தில் என்று சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில். அடுத்ததாக அன்பர்களே, ஒரு எளிய முறையில் இருக்கக்கூடிய பரிகாரமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி, அந்த துவாதசி என்று நம்ம சாதாரணமாக ஒரு சாதாரண தயிர் சாதம் பொட்டலம் யாராவது ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்தாலே கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கின்றதாம். அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை துவாதசிக்கு இருக்கக்கூடிய பலனாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த கார்த்திகை துவாதசி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்பர்களே, நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புரிஷை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் துவாதச ஆராதனம் என்று அந்த துவாதசி என்று அற்புதமாக அன்னதானமானது நடைபெறுகின்றது. அதிலும் நாம் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்திற்கு என்று இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது ஐயப்ப வழிபாடு ஒரு பக்கம், அதற்கடுத்ததாக இந்த கார்த்திகை பௌர்ணமியில் பார்த்தோம் என்று சொன்னால் கார்த்திகை தீபம், அடுத்ததாக ஆலயங்களில் சொக்கப்பனை என்று அப்படி சொக்கப்பனை ஏற்றுவார்கள். அதிலும் ஒரு தத்துவம் இருக்கின்றது. அது என்ன என்பதை கார்த்திகை தீபத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் சேர்த்து சிந்திப்போம் என்று தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு கார்த்திகை மாதப்பிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் கார்த்திகை நாயகனாக இருக்கக்கூடிய ஐயப்பனை ஒரு பக்தி பாடலோடு தரிசிப்போம் வாருங்கள். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி என்று சொல்கின்ற பொழுது நாம் நேற்றைய தினம் ஐப்பசி மாதத்தினுடைய நிறைவு நாள் ஆகையினால் அது கடைசி நாளாக ஐப்பசிக்கு இருக்கின்ற காரணத்தால் கடைமுகம் என்று காவிரி ஸ்நானம் இருக்கின்றது, அது சிறப்பு வாய்ந்தது துலா ஸ்நானம் என்ற பெயரில் என்று குறிப்பிட்டோம். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா முடவன் முழுக்கு என்று கேலண்டரில் போட்டிருப்பாங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அது என்ன சார் முடவன் முழுக்கு? அதாவது கார்த்திகை மாதத்தில் அந்த முடவன் ஆக இருக்கக்கூடிய ஒருவன் காவிரியில் நீராட வேண்டும் என்பதற்காக நெருங்கி வர்றான். எப்படி என்று சொன்னால் அவன் ஐப்பசி மாதத்தில் அதாவது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவிரி கரையில் அதற்கு துலா கட்டம் என்றே பெயர். துலா மாதத்தில் அங்கு சிவபெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். அதே அந்த காவிரி கரையில் பார்த்தோம் என்று சொன்னால் திரு இந்தலூர் என்று சொல்லக்கூடிய இந்திரனுக்கு அதாவது சந்திரனுக்கு சாபத்தை போக்கிய அற்புதமான பெருமாள் பரிமள அரங்கநாத பெருமான், பரிமள ரங்கநாத பெருமான் என்று அந்த பெருமானும் காவிரி கரையிலே வந்து தீர்த்தவாரி அப்படி நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான அந்த காவிரி கரையில் வந்து நீராட வேண்டும் என்பதற்காக கால் இல்லாத முடவன் அவன் வெகு தொலைவில் இருந்து வருகின்றான். அப்படி வெகு தொலைவில் இருந்து வந்து இந்த ஐப்பசி மாதத்திலே வந்து காவிரியில் நீராட வேண்டும் என்பதற்காக வருகின்ற நேரத்தில் ஐப்பசி மாதம் நிறைவடைந்து விட்டது. ஆகா இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் மனம் விதும்பி அந்த காவிரியிலேயே விழுந்து தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த முடவனாக இருக்கக்கூடியவன் அந்த காவிரியில் முழுகினான். அப்படி மூழ்கி அவன் உயிரை மாய்த்து கொள்ள நினைச்சான். ஆனால் கடவுள் என்ன செய்தார், பெருமாள் அவனை சடார் என்று அப்படியே தூக்கி அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் குறையை நீக்கி அவனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இன்றைக்கு உனக்கு நான் காவிரியின் வழியாக அருள் செய்கின்றேன். இன்றைய தினம் அதாவது ஐப்பசி மாதத்தில் நீராட முடியாதவர்கள் இன்றைக்கு வந்து காவிரியில் நீராடினாலும் அதாவது முடவனாக இருக்கக்கூடிய நீ அப்படி நீராடிய காரணத்தால் துலா மாதத்தில் நீராடிய பலனை பாருங்க. கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த முடவன் முழுக்கன்று அப்படி காவிரியில் நீராடினால் துலா மாதம் முழுவதும் நீராடிய பலனை நான் உனக்கு தருகின்றேன் என்று அவனுக்கு கொடுத்தார். அப்போ அந்த முடவன் சொன்னான், எனக்கு இந்த பலனை கொடுத்த நீங்கள் இதை போல வருங்காலத்திலும் என்ன புதுநலத்தோடு கேட்குறான் பாருங்க, சுயநலம் இல்லாமல் அப்படி வந்து காவிரியில் நீராடக்கூடியவர்களுக்கும் துலா மாதம் முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராடிய பலனை அளிக்க வேண்டும் என்று சொல்ல உன்னுடைய பக்திக்காக நான் அப்படியே அனைவருக்கும் செய்கின்றேன் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளிய நாள் எது என்று சொன்னால் இந்த கார்த்திகை 1. ஆகையினால் இன்றைக்கும் நாம் நேற்று வரையில் காவிரியில் நீராட முடியவில்லையே என்று மனதார நினைத்து
இன்றைக்கு காவிரியில் நீராடினோம் என்று சொன்னால் நமக்கு துலா மாதத்தில் காவிரியில் முழுவதும் நீராடிய பலனை அந்த முடவனுக்கு இறைவன் அளித்ததைப் போல நமக்கும் அளிப்பார். அதற்கு நமக்கு தேவை என்ன என்று சொன்னால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் இறைவன் சர்வ நிச்சயமாக தன்னுடைய இரு கைகளால் நமக்கு அருளை வாரி வழங்குவான் என்று சொன்னால் மிகையல்ல. அன்பர்களே, இன்றைய தினம் இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னும் ஒரு எளிய பரிகாரம் என்ன என்று சொன்னால், அதாவது சிவவிரதம் இருப்பது, கார்த்திகை சோமவாரம் விரதம் இருப்பது, அதோடு மட்டுமல்லாமல் விநாயகர் விரதம் இருப்பதும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அதாவது சதுர்த்தி நாளில் விநாயகருக்காக விரதம் இருப்பது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, கார்த்திகை என்று சொன்னாலே தீபம் ஏற்றுவது அம்பாளுக்கு உரிய மாதம் அல்லவா? ஆகையினால் அம்பாளை வழிபாடு செய்தாலும் நமக்கு சர்வ நிச்சயமாக அவளுடைய இன் அருள் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிக எளிமையாக ஒரு மிகப்பெரிய பலன் கிடைப்பதற்கு ஒரு சிறிய வெங்கல அகல், சின்னதாக அதாவது வெங்கலத்தில் அகல் வாங்கி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப அப்படி நெய்யோ விட்டு அப்படி தீபத்தை ஏற்றி அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தீபத்தோடு அந்த விளக்கை யாராவது வேத வெற்பனர்களுக்கு அப்படி தானமாக கொடுத்து அவர்கள் ஆசியை நாம் பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் செய்த பலனும் சகல விதமான தோஷங்கள் நீங்கிய பலனும் கிடைக்கின்றன என்று இந்த கார்த்திகை மாதத்திற்கு இருக்கக்கூடிய புராண செய்திகள் குறிப்பிடுகின்றன என்று தெரிவித்து, இந்த கார்த்திகை ஒன்றாம் நாளாக இருக்கக்கூடிய என்று நாம் ஐயப்பனை தரிசித்தோம். அந்த ஐயப்பன் அருளால் எல்லா நலமும் பெற்று நம்முடைய நேயர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம். இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.